போன எபிசோடில் நம்ம டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக லாக்கரில் ஹோலை போட்டு இவங்க கொண்டு வந்த டியூப்பை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் இவங்க ஈஸியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கோல்டை அது வெளியே வெளியில் கொண்டு வந்துடலாம். நைரோபி இப்போ அவள் கையில் 2 கோல்டு பாரை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வரா, அதை மற்றவங்க கையில் வாங்கி பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. நைரோபி சரி சீக்கிரம் மிஷினை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறா. அது எதுக்காகன்னு நான் போக போக சொல்கிறேன். இப்போ பொகோட்டா ட்ரில் பண்ணுற மிஷின் எடுத்துகிட்டு அகைன் உள்ளே போகிறான். அவன் நேராக அந்த கோல்டெல்லாம் தாண்டி அந்த பக்கம் ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட போய் ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதை நைரோபியும் மற்றவங்களும் வெளியில் இருக்கிற ஸ்க்ரீன் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தங்கத்தை கூட எடுக்காமல் எதுக்கு அதை போய் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்கு வெளியில் காட்டுறாங்க. அங்கே டமாயோ அந்த ஆர்ம்டு காரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்ததான் அவனுக்கு புரியுது அவங்க எல்லா டிவைசஸையும் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு. உடனே ஏஞ்சல் கிட்ட சொல்கிறான். ஏஞ்சல் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். உடனே டமாயோ மொத்த சீனோட பட்ஜெட் என்ன தெரியுமா? 282 மில்லியன். அவங்க கிட்டே இருக்கிறது 1 பில்லியன். யோசிச்சு பாரு அவங்களால எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி உள்ளே போய் யாரும் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸஸும் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாரோட ஃபோன்ஸையும் இந்த டஸ்ட்பினில் போடுங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் போடுறாங்க. இன்னும் மெயின் என்ட்ரன்ஸ் ஓப்பன் ஆக எவ்வளோ நேரம் இருக்குன்னு அந்த ஸ்க்ரீனில் போட சொல்கிறான். அதில் 14 நிமிஷம் காட்டுது. இங்கே வேனில் ப்ரொஃபஸருக்கு எல்லா ஃபோன்ஸோட சிக்னலும் கட் ஆகுது. அதை பார்த்த ப்ரொஃபஸர் ஷாக் ஆகுறாரு. இப்படி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாரண்ட் இருக்கணும், ஆனால் இவன் பியட்ரோவோட மோசமாக இருக்கான், ரூலுக்கு அகைன்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கான்னு ரக்கேல் சொல்கிறான். இப்போ பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் என்ன நடக்குன்னா, ஹெல்சிங்கி பலரமோ கண்ணில் இருக்கிற கண்ணாடி பீசஸை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ப்ரொஃபஸர் உள்ளே இருக்கவங்களுக்கு கால் பண்ணுறாரு. பலரமோ எப்படி இருக்கான் அவனை பேச சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. பலரமோ அந்த வயர்லெஸ் வாங்கி பேசுகிறான். ப்ரொஃபஸர் பலரமோ கிட்ட அவங்க எல்லா மொபைலையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, பொகோட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டானா இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு பலரமோ ஆமாம் அவன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டான், இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபஸர் நமக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே டோக்கியோ அந்த வயர்லெஸ்ஸை வாங்கி நமக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு ரக்கேல் டோக்கியோ கிட்ட இன்னும் 14 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே மெயின் என்ட்ரன்ஸ் ஓப்பன் ஆகிடும், அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறா. அப்போ நமக்கு வேறு வழி இல்லை, நம்மளோட முக்கியமான காயினை தான் யூஸ் பண்ணணும்னு பலரமோ சொல்கிறான். அப்படியே கவர்னரை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ டென்த்தில் என்ன நடக்குன்னா, நம்ம டீமும் ப்ரொஃபஸரும் பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி டமாயோ கிட்ட அவங்க ஷார்ட் வேவ் மூலமாக தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே டமாயோ அதை போடுங்க கேட்போன்னு சொல்கிறான். ப்ளே ஆகுது, பட் என்ன பேசுகிறாங்கன்னே புரியலை. இப்போ ப்ரொஃபஸரோட பிளானுக்கு ஜம்ப் ஆகுது. அதில் ப்ரொஃபஸர் பலரமோ கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. பலரமோ என்ன சொல்கிறான்னா, நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு நம்மளால் ஒரு சேட்டலைட்டே வாங்க முடியும், ஆனால் நம்ம டெக்னாலஜி வச்சு சண்டை போடும்போது கவர்மெண்ட் நம்மளை ஈஸியாக ஜெயிச்சிடும்னு சொல்கிறான். கரெக்டு தானே, காசு வேலை செய்யாத இடத்துல கூட பவர் வேலை செய்யும் இல்லை. பலரமோ என்ன சொல்கிறான்னா, நம்ம பழைய காலத்து டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு மெஷினை காட்டுறான். 1952 இங்கிலாந்தில் உருவாக்குனது, இதை வச்சு தான் உலகம் முழுக்க நியூஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு நைரோபி சேம் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணால் யார் வேணால் நம்ம பேசுறத கேட்கலாமே சொல்கிறா. அதுக்கு பலரமோ நம்ம சும்மா பேச போகிறதில்ல, இந்த மெஷினை வச்சு 2300 லேயராக இன்க்ரீப் பண்ணி தான் பேச போகிறோம், 20 கோடி ஹேக்கர்ஸ் வந்தாலும் இதை ஹேக் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறான். எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கும் அப்படி தான் தோணுது. டமாயோக்கு கடுப்பாகுது. அவன் டென்ட்ல இருக்கவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அது டீக்ரிப் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே இருக்க எல்லா ஹாஸ்டேஜஸ்க்கும் வெஸ்ட்டும் ஃபேக்குன்னு கொடுத்து போட சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் அமெண்டா கிட்ட போடாதீங்க, நம்மளை ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி முன்னால் வந்து எல்லார்கிட்டையும் போடாதீங்கன்னு சொல்கிறான். அவனோட பேர் மிகல். உடனே டென்வர் குமுதா அவனுக்கு ரவுடிங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பானு அவனை மிரட்டி அவன் மேலே 2 வெஸ்ட்டை போட வச்சு, உனக்கு 5 செகண்ட் டைம், அதுக்குள்ளே என் மனசில் நினைக்கிற படத்தை நீ சொல்லணும், இல்லைனா சுற்றுவான்னு சொல்லி க்ளூ கொடுத்துட்டே நடந்து போகிறான். அமெண்டா மிகலுக்கு பதட்டத்தில் தப்பாக சொல்லி கொடுக்குறா. உடனே டென்வர் இல்லை நான் நினச்ச படம் டெர்மினேட்டர்னு சொல்லி அந்த படத்தில் அர்னால்டோட ஃபேமஸ் டைலாக் இருக்குல்ல ஆஸ்ட்ரலா விஸ்டா பேபின்னு சொல்லி ஷூட் பண்ணிடுறான். வெஸ்ட் போட்டதால மிகல் ஒன்றும் ஆகலை, ஆனால் எல்லா ஹாஸ்டேஜஸும் பயத்தில் கத்துறாங்க. மோனிகாவுக்கு இது பிடிக்கவே இல்லை, டென்வரையே பார்க்குறா. டென்ட்டில் பியட்ரோ மட்டும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணாமல் வச்சிருக்காரு. அவர் ஃபோனுக்கு கால் வருது, நம்ம ப்ரொஃபஸர் தான் பேசுகிறாரு. உடனே அதை கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோனில் பேசுகிற மாதிரி செட் பண்ணுறாங்க. அவர் பியட்ரோ கிட்ட நீங்கள் தான் இந்த ஆப்ரேஷன் ஹெட்டா இல்லை டமாயோவான்னு கேட்குறாரு. இப்போ டமாயோ ப்ரொஃபஸர் கிட்ட பேசுகிறான். ப்ரொஃபஸர் டமாயோ கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. அதுக்கு டமாயோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ண பாக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும், நாங்க போன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டோம், சோ உங்களுக்கு எந்த டீடைலுமே இமே கிடைக்காதுன்னு பயத்துல தான் கால் பண்ணிருக்கீங்க. ரக்கேல் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு கேக்குறான். உடனே ரக்கேல் வாங்கி எல்லார்கிட்டயும் பேசுறா. பியட்ரோ ஏஞ்சல பேச வைக்கிறாரு. ஏஞ்சலும் ரக்கேலும் பேசிக்கிறாங்க, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல, சோ ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த கேப்ல டமாயோ அவங்க போனை ஹேக் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிக்க சொல்றான். இப்போ ப்ரொஃபஸரோட பிளானுக்கு ஜம்ப் ஆகுது. அதுல அவங்க எப்படி போலீஸ் கிட்ட பேச போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2 பழைய மொபைல் போனை தலையில ஒட்டி வச்சு ப்ரொஃபஸர் போன்ல இருந்து அந்த 2 போன்ல 1க்கு கால் பண்ணுவாங்க, செகண்ட் போன்ல இருந்து
வந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இப்ப இது ரெண்டும் ஒட்டி இருக்கதால இவங்க பேசுறது அவங்களுக்கு கேட்கும். இந்த போன்ல ஜிபிஎஸ் எல்லாம் கிடையாது, சோ போலீஸால ட்ராக் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம அந்த ரெண்டு போனையும் ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு பேக்ல மாட்டி அந்த சிட்டி ஃபுல்லா சுத்திட்டே இருக்க போறாங்க. இதனால அவங்களுக்கு போன்ல எந்த டவர்ல கனெக்ட் ஆகுதுன்னு மட்டும்தான் தெரியும். அதுவும் மூவ் ஆயிட்டே இருக்கிறதால டவர் மாறிக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்க ரெண்டு போனுமே போன் கால்ல கனெக்ட் ஆகல, ஒட்டி இருக்கதால இதுல பேசுறது அதுல கேக்குது. சோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றாரு. இப்ப ப்ரொஃபசர் டமாயோ கிட்ட நாங்க 5 ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்றோம்னு சொல்றாரு. அதுக்கு டமாயோ அதெல்லாம் தேவையே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஜெயிலுக்குள்ள இருப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு ப்ரொஃபசர் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நியூஸ்க்கு ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு டமாயோ நீ என்னமோ பண்ணிக்கோ, உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தரேன், உள்ள நீங்க எல்லாரும் உங்க மிஷின்கள்லாம் எடுத்து ரெடியா இருங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க உள்ள வரப்போறோம்னு சொல்லி போனை கட் பண்றாரு. இதை கேட்ட ப்ரொஃபசருக்கு என்ன பண்றதுனே புரியல. இப்ப பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள என்ன நடக்குன்னா, ஹாஸ்டேஜஸ் வச்சு அந்த மிஷின் கண்ணுக்கு சப்போர்ட் கொடுக்க மூட்டை எடுத்து அடிக்க வைக்கிறாங்க. நம்ம டீம் அட்டாக்கு ரெடி ஆகுறாங்க. நைரோபியும் பலராமாவும் கவர்னர் லாக்கர் இருக்க அந்த பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போறாங்க. கீழே வந்ததும் அவர்கிட்ட உள்ள போறதுக்கு டிரெஸ் கொடுத்து போட சொல்றாங்க, ஆனா அவர் போட மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப பாஸ்ட்க்கு ஜம்ப் ஆகுது. அதுல பெர்லின் ப்ரொஃபசர் கிட்ட நம்மளால பிளான் பண்ண டைமுக்குள்ள ஓபன் பண்ண முடியலனா கவர்னர் வச்சு ஓபன் பண்ணனும் சொல்றான். அதுக்கு ப்ரொஃபசர் நான் அவரை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டேன், கண்டிப்பா ஓபன் பண்ண மாட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கு பெர்லின் உள்ள தண்ணிக்குள்ள அனுப்பி ஆக்சிஜன் விடாம பண்ணா உயிர் பயத்துல யாரா இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டுவான்னு சொல்றான். உடனே ப்ரொஃபசர் அவர் கண்டிப்பா உள்ளே போக மாட்டாரு, நம்ம ஒருத்தரோட டெசிஷனை பேஸ் பண்ணி பிளான் பண்றது நல்லது இல்ல, ரிஸ்க் அதிகம்னு சொல்றாரு. அதுக்கு பெர்லின் அப்படி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அதுக்கும் ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். இப்ப ப்ரொஃபசர் சொன்ன மாதிரியே கவர்னர் உள்ள போக மாட்டேன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம டென்வர் அடிச்சிடறாரு. கோவத்துல டென்வர் கவர்னரை மண்டை வச்சு முட்டுறான். கவர்னர் பின்னால இருந்த இரும்புல முட்டி மயங்கி விழுந்துறாரு. நைரோபி அவரை எந்திக்க வைக்க ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கான். அவருக்கு பல்ஸ் குறைஞ்சதால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பலரமோ டென்வரை பிடிச்சி திட்டுறான். இவருக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு பொகாட்டா உள்ள போக ரெடி ஆகுறான். இப்ப வெளியில என்னடானா ஹெலிகாப்டர்ல இருந்தெல்லாம் போர்ஸ் வராங்க. ஒரு பெரிய போர்ஸே அட்டாக்கு ரெடி ஆகி நிக்கிறாங்க. சுவாரஸும் இருக்கான். இதை நியூஸ் வழியா பார்த்த ப்ரொஃபஸரும் ரக்கேலும் டென்ஷன்ல இருக்காங்க. பொகோட்டா தண்ணிக்குள்ள போயிட்டான், அவன் கையில பாம் இருக்கு, அதை அந்த லாக்கர்ல வச்சு 20 செகண்ட் டைமிங் செட் பண்றான். அவன் அங்க இருந்து வேகமா நீச்சல் அடிச்சு வந்து லாஸ்ட் ராக்குக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறான். வெளியில ஹெல்சிங்கி மவுண்டட் மெஷின் கண்ணை செட் பண்ணி அட்டாக்கு ரெடி ஆகுறான். கவர்னர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப இந்த பாம்ல 20 செகண்ட் முடிஞ்சு வெடிக்குது. பா, அந்த இடமே ஷேக் ஆகுது. அந்த லாக்கர் ஓபன் ஆச்சா இல்லையா? இவங்க எதுக்காக அந்த லாக்கர் ஓபன் பண்ண இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க? வெளியில அட்டாக்கு ரெடியா நிக்கிற போலீஸ் போர்ஸை நம்ம டீம் எப்படி சமாளிக்க போறாங்க? நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.